ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் சேவை 123 சேனல். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, மகளிருக்கான மாத ரூபாய் 1000 ரூபா வழங்குற திட்டத்தை வந்து தமிழ்நாடு அரசாங்கம் கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து ரொம்ப பேத்துக்கு வந்து பணம் ஏறி இருக்கு, ரொம்ப பேத்துக்கு வந்து பணம் ஏறலை. அதனுடைய ஸ்டேட்டஸ் செக் பண்ணணும், எதுக்கு வந்து நமக்கு வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கு பணம், என்ன ரீசன், அதை பற்றி இந்த வீடியோ. ஏற்கனவே இதுக்கு ஒரு வெப்சைட் லிங்க் கொடுத்துருந்தாங்க ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுக்கு சொல்லி, அந்த லிங்க் ரொம்ப ஏற ரீசர்ச் வந்தனால் இப்போ புதுசாக ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. அந்த லிங்க்கை வச்சு எப்படி நம்ம ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்றது, அதை பத்தி இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. அது மட்டும் இல்ல, நம்ம தமிழ் சேவை 123 சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். இந்த வெப்சைட்ல தான் நம்மளுடைய ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ண போறோம். இது அதே விடதான், சேம் மணி தான், ஆனால் லிங்க் மட்டும் கொஞ்சம் மாத்திருக்காங்க. இதுல வந்து உங்களுடைய குடும்ப அட்டை என்ன வந்து நீங்க என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணாலே உங்க டீடைல் எல்லாமே தெரிஞ்சாலும் ஏன் ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க காரணமா, ஃபர்ஸ்ட் என்டர் பண்ணிட்டு சமர்ப்பிக்கும் ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா இதுல உங்களுடைய விண்ணப்பத்தான பெயர் வந்துடும், குடும்ப உறுப்பினர் பெயர்லாம் வருது, அடுத்து விண்ணப்ப எண், குடும்ப அட்டையன், அதுல லிங்க் பண்ண கைபேசி எண், மொபைல் நம்பர் எல்லாம் வந்திருக்கு. இதுல இப்போதைக்கு வகைப்பாடுன்னு போட்டு அதில் பரிசீலனை உள்ள விண்ணப்பம், கலா இருக்கு பின் முடிவுக்கு செய்யப்படும், தங்களின் விண்ணப்பம் பரிசீலனை உள்ளது அப்படின்னு போட்டிருக்கு. இது வந்து ரிஜெக்ட்ல ஆகல. இப்போ இன்னொரு நம்பர் அடிக்கிறேன், அதுக்குள்ள உள்ள இதை பாருங்க. இதுல வந்து இவங்களுக்கு வந்து பணம் ஏறி இருக்கு, ஏற்கப்பட்ட விண்ணப்பம் போட்டிருக்கு. இதுல எந்த வங்கியில பணம் ஏறி இருக்கு அது முதற்கொண்டு இதுல வந்து காமிச்சிடுறாங்க. இதுலயே நீங்க பாத்துக்கலாம், ஒருவேளை உங்க பணம் ஏறி இருந்தாலும் எந்த பேங்க்ல ஏறி இருந்தும் பார்க்கலாம். இதுக்கப்புறம் இதுல ஒருத்தவங்களுக்கு இன்னொரு என்ன போட்டிருக்கலாம், ஏற்கப்படாத வேணாமல் தங்கள் குடும்ப அட்டை 21 வயதுக்கு மேற்பட்ட பெண் குழு உறுப்பினர்கள் இல்லைன்னு போட்டிருக்காங்க. அது ஏன்னா உங்களுக்கு வந்து 21 வயசுல இல்லைன்னு போட்டிருக்காங்க, ஆனால் இருந்தால் நீங்கள் அதுக்கான ப்ரூஃபை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம் மேல்முறை. இப்போ அடுத்ததாக பார்த்தோம்னா, அடுத்தது ஏற்கப்படாத விண்ணப்பம், குடும்பத்தில் சமூக பாதுகாப்பு திட்ட ஓய்வூதியம் மற்றும் அரசியலமிருந்து பிற ஓய்வூதியம் பெறும் உள்ளன. அதாவது நீங்கள் ஓஏபி வாங்குறீங்க, இல்லாட்டி நீங்கள் கவர்மெண்ட் ரிட்டையர்டு பென்ஷன் பண்ண வாங்குறீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து ஏறாது, அதையும் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு நம்பரும் போட்டிருக்கோம், அந்த நம்பரில் உங்களுக்கு என்ன போட்டிருக்கோம், பரிசிலே உள்ள விண்ணப்பம் அரசியலமுள்ள தரவும் ஒப்பிட்டு முடிவு செய்யப்படும் அப்படின்னு போட்டிருக்காங்க. காரணமும் கொடுத்துருக்காங்க, காரணமும் அதுதான். இப்போ நம்ம இன்னொரு இது பார்க்குறோம், ஏன்னா ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு ரீசன் போட்டிருக்காங்க. ஐடி ரிட்டர்ன்லாம் ரொம்ப பேத்துக்கு போட்டிருக்காங்க, ஏற்கப்படாத விண்ணப்பம் தான் போட்டிருக்காங்க, ஏற்கப்பட்ட விண்ணப்பம். இதில் வந்து அவங்களுக்கு எந்த பேங்கில் வந்து அமௌண்ட் ஏறி இருக்கு எல்லாமே இதில் காமிச்சிருக்காங்க, நீங்களும் செக் பண்ணுங்க. ஒருவேளை உங்களுக்கு பணம் ஏறிண்டா எந்த அக்கௌண்ட்டில் ஏறி இருக்குன்னு முதற்கொண்டு இதுலேயே காமிச்சிடுறாங்க. அவங்களுக்கு பணம் ஏறாட்டி அதில் வந்து உங்கள் பேங்கில் வந்து நீங்கள் ஆதார் வந்து வெரிஃபை பண்ணாமல் உங்களுக்கு பணம் ஏறாது. இப்போ நேர்முறைன்னா உங்களுடைய பக்கத்தில் உள்ள இசேவை மையம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இப்போ பண்ணுறாங்க. இது வந்து நார்மலாக வச்சிருக்க ஐடியில வராது, இசிவி ஐடி கவர்மெண்ட்ல இருந்து கொடுத்த அவங்க மட்டும்தான் இதுல வந்து மேல்முறையீடு செய்யலாம். உங்களுடைய தாலுகா ஆபீஸ்ல மேல்முறையீடு செய்யறாங்க. அதுக்கு உங்களுக்கு வந்து என்ன டாக்குமெண்ட் தேவை எல்லாரும் நான் அடுத்த வீடியோல கண்டிப்பா சொல்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்த யூஸ்ஃபுல்லான நியூஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்க, அப்பதான் அவங்களும் இந்த இதை வச்சு ஸ்டேட்டஸ் செக் பண்ணிருப்பாங்க. நன்றி, இன்னொரு வீடியோல சந்திப்போம், வணக்கம்.